ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேன்சி பர்ட்ஸ் சென்னை. இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பட்ஜிஸ். பட்ஜிஸ் வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் நிறைய பேர் எல்லாரும் வளர்த்துட்டுருப்போம். பட் ஆனால் அதோட கலர் வந்து நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. கேட்டால் என்கிட்ட வந்து க்ரீன் கலர் இருக்குது, ஒயிட் கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குன்னு தான் சொல்லுவோம். பட் ஆனால் ஒரு ஒரு கலருக்குமே ஒரு ஒரு நேம் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன வெரைட்டிஸ் பட்ஜிஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வளர்க்குற பட்ஜிஸ் உங்களுக்கு பேர் தெரியலனாலும் அந்த வெரைட்டிஸ் இந்த நான் இமேஜில் காட்டுறேன், நேமும் சொல்லுவேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன கலர் நீங்கள் வளர்க்குறீங்கன்னு. அதுக்காக இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரிஜினல் ஆஸ்திரேலியன் வைல்ட் டைப் க்ரீன் பட்ஜிஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா முதல் முதல் உருவான கலரு. இதிலிருந்து கிராஸ் ஹைப்ரிட் பண்ணது தான் இனிமேட்டு நீங்கள் பார்க்க போகிற கலர்ஸ்லாம். கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கு எல்லா கலரும் நேம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லூட்டினோ மேக்ஸிமம் இது வந்து ரெட் ஐ தான் வரும். லைட் க்ரீன் ஆப்லைன் ஸ்பேங்கிள், ரொம்ப அழகான வெரைட்டிஸ் வந்து ஸ்பேங்கிள்ன்றது. அல்பினோ இதுவும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரெட் ஐ தான் வரும். கண்ணு பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். ஸ்கை ப்ளூ சினமோன் விங். கோபல்ட் எல்லோ ஃபேஸ். வைலட் கிரேவிங். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். ஒரு சின்ன சின்ன வித்தியாசம்தான் வரும் எல்லாத்துக்குமே. ஏன்னா நீங்கள் வந்து என்ன எல்லாம் ஒரே கலராகவே இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. வைலட் ஆப்லைன் ஸ்பேங்கிள். இப்போ ஸ்பேங்கிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரெக்கையில் நல்லா பார்க்கலாம் வித்தியாசம்லாம். வைலட் கோபல்ட் கிரே நார்மல் அமெரிக்கன் பட்ஜி. அமெரிக்கன் பட்ஜிஸ் பார்த்திங்கன்னா எஜ் ஹெட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸ்பேங்கிள் கிரே எல்லோ ஃபேஸ். கிரே க்ரீன் ஆப்லைன் இங்கிலீஷ் பட்ஜிஸ். இங்கிலீஷ் பட்ஜிஸ்க்கு பார்த்திங்கன்னா ஹெட்டு நல்லா சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஹெட் பால் ஹெட் மாதிரி இருக்கும். டெலியூட் ப்ளூ ஆப்லைன் அமெரிக்கன் பட்ஜி. கிரே விங் ப்ளூ அமெரிக்கன் பட்ஜி. கிரே விங் லைட் க்ரீன் அமெரிக்கன் பட்ஜி. என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பேர்டு இது வந்து ரெயின்போ ஸ்பேங்கிள். கலர் ரொம்ப நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கிளியர் விங் டார்க் க்ரீன் அமெரிக்கன் பட்ஜி. பார்த்தீங்கன்னா விங்ஸ்லாம் லைட் க்ரீனில் இருக்கும், பாடி பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீனில் இருக்கும். எல்லோ ஃபேஸ் ப்ளூ இங்கிலீஷ் பட்ஜி. இங்கிலீஷ் பட்ஜிஸ் ஃபேஸ் இப்போ பார்க்கலாம். நீங்கள் இன்னொரு ஹெட்டு பாருங்கள் எப்படி சூப்பராக தூக்கிட்டுருக்கோம். அது எல்லோ ஃபேஸ் கிரே பைடு இங்கிலீஷ் பட்ஜி. எல்லோ ஃபேஸ் ஸ்கை ப்ளூ பைடு ஆப்லைன் அமெரிக்கன் பட்ஜி. எல்லோ ஃபேஸ் ஸ்கை ப்ளூ கிரேவிங் அமெரிக்கன் பட்ஜி. பைடு லைட் க்ரீன் ஆப்லைன். அங்கங்கே அந்த பைடு வந்து திட்டு திட்டாக இருக்கும், அதுக்கு தான் பைடுன்னு சொல்லுவாங்க. நார்மல் பட்ஜிஸ் இந்த சைடு பார்க்கலாம், ஆப்லைன் பட்ஜிஸ் அந்த சைடு பார்க்கலாம். என்ன வித்தியாசம், என்ன நம்ம பைடுன்னு சொல்கிறோமே ஆப்லைன் சொல்கிறோமே அதுக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. ஆப்லைன் பார்த்தீங்கன்னா திட்டு திட்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி பைடு ஆப்லைன்லாம். ஸ்பேங்கிள் வைலட் ஆப்லைன் அமெரிக்கன் பட்ஜி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிராஸ் பிரீட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ண
ப்ரீடர்ஸ் தான் இதெல்லாம். பைடு எல்லோ ஃபேஸ் ஸ்கை ப்ளூ இங்கிலீஷ் பட்ஜி, பைடு ஸ்கை ப்ளூ அமெரிக்கன் பட்ஜி, பைடு கிரீன் அமெரிக்கன் பட்ஜி, பைடு லைட் கிரீன் அமெரிக்கன் பட்ஜி, டபுள் ஃபேக்டர் பைடு ஸ்கை ப்ளூ. டபுள் ஃபேக்டர்னால் அந்த அந்த பிளாக் கலரில் அரைணும், அது வந்து விட்டு விட்டு வரும் டபுள் ஃபேக்டர் ரெண்டு கலரில், அது மாதிரி மாறி மாறி. சின்னமோன் விங் ஸ்கை ப்ளூ இங்கிலீஷ் பட்ஜி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு எல்லா பட்ஜிஸோட நேமும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பட்ஜிஸ் வளர்க்குறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.